ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சேலம் கிச்சம்மாஸ் கிச்சனுக்கு. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது அக்காரவடசல். தேவையான பொருட்கள்: பச்சரிசி 200 கிராம், பாசிப்பருப்பு 50 கிராம், நெய் 200 ml, வெல்லம் 75 கிராம், முந்திரி 100, திராட்சை 50, தேவையான அளவு ஏலக்காய்த்தூள், பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, பால் 1 லிட்டர். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா வாசம் வர வரைக்கும் இதை வந்து வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நல்லா வாசம் வந்துருச்சுங்க, எடுத்துக்கலாம். பருப்பு வறுத்து எடுத்தவுடன் பச்சரிசியும் பாசிப்பருப்பும் சேர்த்து ஊற வைத்து கொள்ளவும். இதற்கு தேவையான பால் 1 லிட்டருங்க. அதை ஊற்றி காய்ச்சிக்கணும். நல்லா நல்லா கொதி வர வரைக்கும் பாலை காய்ச்சணுங்க. பால் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம இந்த அரிசியும் பருப்பும், ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் போட்டுக்கலாம். பால்லேயே வந்தாதாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அக்கறை வடிச. இதுக்கு மெயின் பால் தான் முக்கியம். இதை அப்பப்போ கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அரிசி பருப்பு வெந்துட்டுருக்குதுங்க. அது வேகிறதுக்குள்ளே நம்ம பாகு காய்ச்சி வச்சுக்கலாம். இப்போ பாகு காய்ச்சறதுக்கு தேவையான தண்ணீர் ஊற்றிக்கலாம். தண்ணி கொதிக்கட்டுங்க. கொதிச்சவுடன் வெள்ளத்தை போட்டுக்கலாம். கொதி வந்துருச்சுங்க, வெள்ளத்தை நம்ம போட்டுக்கலாம். நல்லா இதை வந்து மெல்ட் ஆகணுங்க. மெல்ட் ஆகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ரெடி ஆயிடுச்சுங்க. இது இறக்கி வச்சிடலாம். அரிசியும் ரெடி ஆயிடுச்சுங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும். இப்போ பாகு இதில் ஊற்றிக்கலாங்க. நல்லா கிண்டி விடணுங்க ஈவனாக. இப்போ இதில் வந்து ஏலக்காய்த்தூள் போட்டுக்கலாங்க. நான் சரியாக அரைப்படாதுன்ட்டு சக்கரை கொஞ்சம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் தூக்கிக்கலாம். இப்போ பாலில் வந்து குங்குமப்பூவும் பச்சை கற்பூரமும் போட்டு ஊற வச்சுருக்கேங்க. ஏன்னா பச்சை கற்பூரம் அப்படியே போட்டோம்னாக்கா ஈவனாக இருக்காது. அதனால் பாலில் நான் ஊற வச்சு போட்டிருக்கேன். நெய்யை ஊற்றி நம்ம முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம்.
இதுக்கு நெய் தாங்க முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு நெய் ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 50 ml ஊற்றிருக்கேன். இப்போ திராட்சையை போட்டுக்கலாம். முந்திரியும் போட்டுக்கலாம். நல்லா பொன் வறுவல வறுத்துக்கலாங்க. நல்லா பொன் வறுவல வறுபடணுங்க. நல்லா கிண்டிக்கணுங்க. அவ்வளோதாங்க, அக்காரை வடசல் ரெடி. தயாராகிச்சுங்க, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சுவையான அக்காரை வடசல் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.